வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கார்கில் வெற்றி ஜோதி பயணத்தை துவக்கி வைத்தார் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங். சந்திராயன் 2 விண்கலத்தின் கவுண்ட் டவுன் தற்காலிக நிறுத்தம். இமாச்சல பிரதேசத்தில் தாபா உணவகம் இடிந்த விபத்தில் பலி எண்ணிக்கை 13 உயர்வு. சென்னையில் பெட்ரோல் பங்கில் கத்தியுடன் ரகளையில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை. வணக்கம். விரிவான செய்திகள். காஷ்மீர் எல்லை பகுதியான கார்கிலில் கடந்த 1999 ஊடுருவிய பாகிஸ்தான் படைகளை விரட்டியடிக்க இந்தியா தாக்குதல் நடத்தியது. இரு நாடுகளுக்கும் இடையே 2 மற்றும் 3 நடந்த இந்த போரின் இறுதியில் பாகிஸ்தான் ஆக்கிரமித்த அனைத்து பகுதிகளையும் இந்தியா மீட்டது. சிறப்பு வாய்ந்த இந்த கார்கில் போரில் இந்தியா 527 வீரர்களை தியாகம் செய்தது. 1863 வீரர்கள் படுகாயம் அடைந்தனர். ஆனால் பாகிஸ்தான் தரப்பில் 4000 பேருக்கு மேல் கொல்லப்பட்டனர். இந்த போர் முடிவுக்கு வந்த ஜூலை 26 கார்கில் வெற்றி தினமாக ஆண்டுதோறும் இந்தியா கொண்டாடி வருகிறது. அந்த வகையில் இருபதாவது கார்கில் வெற்றி தினம் வரும் 26 கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் டெல்லியில் உள்ள தேசிய போர் நினைவு சின்னத்தில் கார்கில் வெற்றி ஜோதியை ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று ஏற்றி வைத்தார். காஷ்மீர் உட்பட 11 முக்கிய நகரங்களில் வழியாக கொண்டு செல்லப்படும் கார்கில் ஜோதி வரும் 26 டெல்லியில் உள்ள கார்கில் போர் நினைவிடத்தில் ஒளிந்து கொண்டிருக்கும் அணையா ஜோதியுடன் சங்கமமாக்கப்படும். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் சந்திரனை ஆய்வு செய்வதற்காக சந்திராயன் 1 என்ற விண்கலத்தை கடந்த 2008 அனுப்பியது. நிலவில் தண்ணீர் இருப்பதற்கான ஆதாரங்களை சந்திராயன் 1 உறுதி செய்தது. அதைத் தொடர்ந்து சந்திரனின் தென்துருவத்தை ஆய்வு செய்வதற்காக சந்திராயன் 2 விண்கலத்தை இஸ்ரோ உருவாக்கியுள்ளது. சந்திரனை சுற்றி வந்து ஆய்வு செய்வதற்காக ஆர்பிட்டர் என்ற சாதனம், சந்திரனில் தரையிறங்கி ஆய்வு செய்ய லேண்டர் என்ற சாதனம், அங்கு தரையில் ஊர்ந்து சென்று ஆய்வு செய்ய ரோவர் என்ற சாதனம் என மொத்தம் 3 சாதனங்கள் சந்திராயன் 2 விண்கலத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த 3 சாதனங்களிலும் அதிநவீன கேமராக்கள், எக்ஸ்ரே கருவிகள், வெப்பநிலையை ஆய்வு செய்யும் கருவிகள், லேசர் தொழில்நுட்பத்தில் செயல்படும் கருவிகள் என 13 வகையான கருவிகள் இணைக்கப்பட்டுள்ளன. இந்தியாவின் மிகவும் கனமான ராக்கெட்டான GSLV Mark 3 ராக்கெட் மூலம் சந்திராயன் 2 விண்கலத்தை ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து இன்று அதிகாலை 2:51 விண்ணில் செலுத்த நாள் குறிக்கப்பட்டது. அதற்கான 20 கவுண்ட் டவுன் நேற்று காலை 6:51 தொடங்கியது. இந்நிலையில் இன்று அதிகாலை சரியாக 2:51 சந்திராயன் விண்ணில் பாயும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கவுண்ட் டவுன் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கர்நாடகாவில் குமாரசாமி தலைமையிலான காங்கிரஸ் மதச்சார்பற்ற ஜனதா தளம் ஆட்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த கூட்டணி கட்சியில் இருந்த 16 MLAக்கள் பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். இதனால் குமாரசாமி அரசு தனி பெரும்பான்மை பலத்தை இழந்து கவிழும் அபாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. குமாரசாமியும் காங்கிரஸ் தலைவர்களும் கூட்டணி ஆட்சியை காப்பாற்ற 1 தீவிரமாக போராடி வருகிறார்கள். சபாநாயகர் ரமேஷ்குமார் அதிருப்தி MLAக்களின் ராஜினாமா ஏற்காததால் குமாரசாமி அரசு தப்பி பிழைத்து வருகிறது. இதை எதிர்த்து அதிருப்தி MLAக்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இந்த வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு பிறம் இருக்க முதலமைச்சர் குமாரசாமி சட்டசபையில் தனக்கு இருக்கும் பெரும்பான்மையை நிரூபிக்க தயார் என்று சவால் விடுத்திருந்தார். அதிருப்தி MLAக்களை சமரசம் செய்து மீண்டும் அழைத்து விடலாம் என்று குமாரசாமி மலை போல் நம்பி இருந்தார். ஆனால் அவரது நம்பிக்கை நேற்று இடிந்து தகர்ந்து நொறுங்கி போனது. அவரது சமரச முயற்சிகள் ஒன்று கூட வெற்றி பெறவில்லை. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் கர்நாடக சட்டசபை இன்று கூடியது. அப்போது நம்பிக்கை வாக்கெடுப்பை உடனே நடத்த கோரி பாஜக MLAக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் அதனை சபாநாயகர் ரமேஷ்குமார் ஏற்கவில்லை. MLAக்களின் ராஜினாமா தொடர்பான வழக்கில் உச்ச நீதிமன்றம் நாளை தீர்ப்பு வழங்கிய பிறகே நம்பிக்கை வாக்கெடுப்பு பற்றி முடிவு செய்வதாக கூறினார். எனவே MLAக்களின் அமளி நீடித்தது.
இதனால் சட்டசபை நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் கர்நாடக சட்டசபையில் 18ஆம் தேதி வியாழக்கிழமை அரசு மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்படும் என சபாநாயகர் ரமேஷ்குமார் அறிவித்துள்ளார். எனவே வியாழக்கிழமை குமாரசாமி அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அதற்குள் அதிருப்தி எம்எல்ஏக்கள் மனம் மாறி அரசுக்கு ஆதரவு அளிக்க முன் வருவார்களா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. கர்நாடக முதலமைச்சரின் சகோதரரும் அமைச்சருமான HD ரவணா பத்திரிகையாளர் எடுத்த வீடியோவை நீக்க சொல்லி மிரட்டிய வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. கர்நாடகாவில் ஆளும் மதசார்பற்ற ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்ட நிலையில் 10 காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் 3 மதசார்பற்ற ஜனதா தளம் எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்தனர். இதனால் அங்கு ஆளும் அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டது. இதனை அடுத்து அம்மாநில முதலமைச்சர் குமாரசாமி நம்பிக்கையில்லா வாக்கெடுப்புக்கு சபாநாயகரிடம் நேரம் கேட்டுள்ளார். இந்நிலையில் கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமியின் சகோதரரும் அமைச்சருமான HD ரவணா ஆட்சி நீடிக்க வேண்டும் என கோயிலில் சாமி தரிசனம் செய்தனர். அப்போது பத்திரிகையாளர் ஒருவர் வீடியோ எடுத்துள்ளார். அதனை அறிந்த அமைச்சர் பத்திரிகையாளரை காவல்துறையின் உதவியுடன் மிரட்டி அந்த வீடியோவை நீக்கியுள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. இமாச்சல பிரதேச மாநிலத்தின் சோலான் மாவட்டத்தில் குமார்ஹட்டி என்ற பகுதி அமைந்துள்ளது. மலைப்பாங்கான இப்பகுதியில் பிரபல தாபா ஒன்று இயங்கி வந்தது. இந்த தாபாவுக்கு ஏராளமான ராணுவ வீரர்கள் நிரந்தர வாடிக்கையாளர்களாக உள்ளனர். இந்நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அர்காமையில் உள்ள தக்ஷாய் கான்டோன்மெண்ட் பகுதியில் உள்ள ராணுவ முகாமில் இருந்து 30 இளநிலை அதிகாரிகள் உட்பட 35க்கும் அதிகமான ராணுவ வீரர்கள் ஒரு லாரியில் அங்கு வந்தனர். அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக பேசியவாறு உணவருந்திய போது உணவகம் அமைந்திருந்த 4 மாடி கட்டிடம் திடீரென்று இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் ராணுவ வீரர்கள் உட்பட சுமார் 50 பேர் இடிபாடுகளில் சிக்கியதாக நேற்றிரவு தகவல் வெளியானது. தகவல் அறிந்து விரைந்து வந்த மீட்பு படையினர் நேற்றிரவு 2 சடலங்கள் மற்றும் சுமார் 20 பேரை உயிருடன் மீட்டனர். மீதமுள்ளவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் இன்றைய நிலவரப்படி 12 இராணுவத்தினர் உட்பட 13 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட 28 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இமாச்சல பிரதேச மாநில முதலமைச்சர் ஜெயராம் தாக்கூர் சம்பவ இடத்தை இன்று பார்வையிட்டு இவ்விபத்து தொடர்பாக மாஜிஸ்திரேட் விசாரணைக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து அங்கு மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. ரோபோ என்று அழைக்கப்படும் எந்திர மனிதர்கள் பல்வேறு பணிகளிலும் தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மனிதனால் செய்ய முடியாத கடினமான பணிகளில் முதலில் ஈடுபடுத்தப்பட்ட இந்த ரோபோக்கள் தற்போது பொதுமக்களை கவரும் வகையில் பல்வேறு இடங்களில் பயன்படுத்தப்பட்டு வருவது அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கேரளாவில் உள்ள உணவு விடுதி ஒன்றில் வாடிக்கையாளர்களுக்கு உணவு பரிமாற பெண் ரோபோக்களை அறிமுகம் செய்துள்ளனர். கண்ணூர் நகரில் உள்ள கோபாலன் தெருவில் செயல்படும் இந்த உணவு விடுதியில் அலினா, ஹெலன், ஜேன் என்ற பெயரில் 3 அதிநவீன ரோபோக்கள் மூலம் உணவு பரிமாறி வாடிக்கையாளர்களை கவர்ந்து வருகின்றனர். பிரபல மலையாள நடிகர் மணியன் பிள்ளை ராஜு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ரோபோக்களை அறிமுகம் செய்தார். இந்த ரோபோக்கள் வாடிக்கையாளர்களின் அழைப்பை புரிந்து கொண்டு அவர்களை நோக்கி செல்லும். வழியில் யார் நின்றாலும் அவர்களை அன்புடன் விலகி கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளும். நமக்கு தேவையான உணவுகளை பட்டியலிட்டால் அவற்றை பதிவு செய்து உணவை கொண்டு வந்து கொடுக்கும். செல்போன் ஆப்புகள் மூலமும் இந்த ரோபோக்களுக்கு உத்தரவுகளை உணவு விடுதி உரிமையாளர்கள் பிறப்பித்து அவற்றை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வார்கள். உணவு விடுதிக்கு வரும் குழந்தைகளுடன் இந்த ரோபோக்கள் நடனமாடி அவர்களை மகிழ்விக்கும். கேரளாவிலேயே முதல் முறையாக உணவு விடுதியில் ரோபோக்கள் அறிமுகம் செய்யப்பட்டு உள்ளதால் அது இங்கு வருபவர்களை மிகவும் கவர்வதாக உள்ளது. நாக்பூரில் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டு வந்த குவாரி வெடி விபத்தில் 3 பேர் பலி. நாயர் மருத்துவமனை மருத்துவர்கள் மீது நோயாளியின் உறவினர்கள் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. பூனே நாசிக் நெடுஞ்சாலையில் போதைப் பொருள் கடத்திய நபர் கைது. காட்கோப்பர் பகுதியில் இளம்பெண் கூரிய ஆயுதத்தால் தாக்கி கொலை.
கிணற்றில் விழுந்து உயிருக்கு போராடிய சிறுத்தையை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டு பாதுகாப்பு மையத்திற்கு அனுப்பி வைத்தனர். பூனே அடுத்த பக்தே கிராமத்தில் உள்ள விவசாய கிணற்றில் சிறுத்தை ஒன்று தவறி விழுந்தது. இது குறித்து கிராம மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதன் பேரில் சம்பவ இடத்திற்கு மீட்பு குழுவுடன் வனத்துறையினர் விரைந்து வந்தனர். கிணற்றில் பல மணி நேரம் உயிருக்கு போராடிய சிறுத்தையை பத்திரமாக மீட்டு பாதுகாப்பு மையத்திற்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் அங்கு சிறுத்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு காட்டில் விடப்பட்டது. விரார் பகுதியில் நண்பரை மற்றொரு நண்பரை கொலை செய்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விரார் கிழக்கு பகுதியில் நண்பர் ஒருவர் மற்றொரு நண்பரை தாக்கிய சம்பவத்தில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தப்பியோடி தலைமறைவாக உள்ள நபரை வலைவீசி தேடி வந்த நிலையில் அவரை கைது செய்தனர். தாக்குதல் சம்பவத்தில் பலியானோர் பெயர் ராம் நாராயண் என்றும் அவரை தாக்கிய நண்பர் பெயர் தோமா என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். நண்பர் ஒருவரை சக நண்பரை கொடூரமாக தாக்கி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் கடும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாக்பூரில் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டு வந்த குவாரியில் ஏற்பட்ட விபத்தில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். நாக்பூர் மாவட்டம் பரசிவானி தாலுகாவிற்குட்பட்ட பகுதியில் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டு வந்த குவாரியில் மண் சரிந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் கன்ஹையா ராம் கேவல், கங்கா பிரசாத், சிவ்குமார் ஆகிய 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்தில் பலியானோர் குடும்பத்திற்கு 20,000 ரூபாய் நிதி உதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் மாஃபியாக்கள் மூலம் பல குவாரிகள் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். வஜ்ரேஸ்வரி பகுதியில் நிகழ்ந்த சாலை விபத்து குறித்து காவல்துறையினர் விரிவான விசாரணை நடத்தி வருகின்றனர். வஜ்ரேஸ்வரி அம்பாடி சாலையில் சென்ற பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து எதிர்பாராத வகையில் விபத்துக்குள்ளானது. சாலையில் இருந்த பெரிய பள்ளம் காரணமாக விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்தை தொடர்ந்து சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாயர் மருத்துவமனை மருத்துவர்கள் நோயாளியின் உறவினர்களால் தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாயர் மருத்துவமனையில் வார்டு எண் 23 அனுமதிக்கப்பட்ட நோயாளி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் மருத்துவர்களின் அலட்சியம் காரணமாக நோயாளி மரணமடைந்ததாக கூறி நோயாளியின் உறவினர்கள், 10-க்கும் மேற்பட்டோர் மருத்துவர்கள் தீபாலி பாட்டில், மோயிஸ் ஓரா, கௌரவ் ஆகியோர் மீது தாக்குதல் நடத்தினர். மேலும் காவலாளிகள் மற்றும் மருத்துவமனை உபகரணங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பாக நோயாளியின் உறவினர்கள் மீது வழக்கு பதிவு செய்த ஆக்ரிபாடா காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பிம்பரி சிஞ்ச்வாட் பகுதியில் போதைப் பொருள் கடத்தி வந்த சம்பவம் தொடர்பாக நபர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பூனே நாசிக் நெடுஞ்சாலையில் போசாரி என்ற பகுதியில் வைத்து 101 கிலோ போதைப் பொருளை 2 நபர் கடத்தி வந்த போது அவர்களில் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மற்றொரு நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றார். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருளின் மதிப்பு 16,00,000 ரூபாய் ஆகும். போதைப் பொருள் கடத்தி வந்த நபர்கள் இருவரும் நண்பர்கள் ஆவர். இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள நபரை வலைவீசி தேடி வருகின்றனர். நாக்பூரில் உள்ள வீடு ஒன்றில் இருந்த பானை ஒன்றிலிருந்து பாம்பு பிடிபட்ட நிலையில் 16 பாம்பு முட்டைகள் மீட்கப்பட்டது. நாக்பூரில் வீடு ஒன்றில் இருந்த பாம்பு ஒன்றை கிராமத்தினர் கொடுத்த தகவலின் பேரில் பாம்பு பிடிக்கும் நபர் வந்து பிடித்தார். இந்நிலையில் பானை ஒன்றில் இருந்த 16 பாம்பு முட்டைகளும் மீட்கப்பட்டது. பாம்பு மற்றும் முட்டைகள் பின்னர் வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. பாம்பு பிடிக்கும் காட்சியை கிராமத்தினர் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். இச்சம்பவத்தால் கிராம பகுதியில் பரபரப்பு நிலவியது. காட்கோப்பர் பகுதியில் இளம்பெண் ஒருவர் கூரிய ஆயுதங்களால் தாக்கி கொல்லப்பட்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காட்கோப்பர் நாராயண் நகர் பகுதியில் நேற்று காலை மீனாட்சி சௌராஷ்யா என்ற 20 வயது நிரம்பிய பெண் கொலை செய்யப்பட்டார். அவரை கொலை செய்த நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றார். மீனாட்சி தனது உறவினர்களை சந்திக்க சென்றபோது இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள நபரை வலைவீசி தேடி வருகின்றனர். இளம்பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அகமதாபாத்தில் உள்ள கனகரியா பொழுதுபோக்கு பூங்காவில்
65 அடி உயரமுடைய ரங்கராட்டினம் விழுந்து நொறுங்கியதில் 3 பேர் உயிரிழந்தனர், 28 பேர் காயமடைந்தனர். தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினரும் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஹைட்ராலிக் கேபிள் மூலம் சுழன்ற அந்த ராட்டினத்தின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் இந்த விபத்து நேரிட்டதாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 65 அடி உயரத்திற்கு எழும்பி அங்கும் இங்கும் சுழலும் இந்த ராட்டினத்தில் 30 மேற்பட்டோர் அமர்ந்திருந்தனர். அப்போது முதல் சுற்றிலேயே ராட்டினம் சுழன்ற வேகத்தில் தரையில் மோதி நொறுங்கியது. இச்சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. குன்னூர் மேல் வண்ணார்பேட்டை குடியிருப்பு பகுதிகளில் அதிகாலை கரடி ஒன்றின் நடமாட்டத்தை கண்டு பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்று வட்டார பகுதிகளில் தண்ணீர் உணவு தேடி வனவிலங்குகள் ஊருக்குள் வருகின்றன. அந்த வகையில் அப்பகுதியில் சமீப காலமாக கரடிகளின் நடமாட்டம் அதிகமாக காணப்படுவதால் பொதுமக்கள் வெளியில் செல்வதற்கு அச்சமடைந்துள்ளனர். இந்நிலையில் குன்னூர் மேல் வண்ணார்பேட்டை குடியிருப்பு பகுதிகளில் அதிகாலை கரடி ஒன்று சுற்றி திரிந்துள்ளது. இதனை கண்ட பொதுமக்கள் அச்சத்தில் ஓட்டம் பிடித்துள்ளனர். கரடியின் நடமாட்டம் அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த சிசிடிவி காணொளி சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. இதனிடையே கரடியை பிடித்து வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பக் பக் முஸ்லிம் மத போதகரான இமாமை சுற்றி வளைத்து தாக்கியதுடன் ஜெய் ஸ்ரீராம் கூறும்படி மிரட்டியதாக 12 இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு அமைந்துள்ளது. அங்குள்ள முசாஃபர் நகரை சேர்ந்த இமாம் எனப்படும் முஸ்லிம் மத போதகரான இம்லாக்கர் ரஹ்மான் என்பவர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்துள்ளார். அதில் அவர் கூறியுள்ள போது, இருசக்கர வாகனத்தில் கிராமத்துக்கு சென்று கொண்டிருந்த போது 12 இளைஞர்கள் என்னை சூழ்ந்து கொண்டனர். என் தாடியை பிடித்து இழுத்து தாக்கினர். மேலும் ஜெய் ஸ்ரீராம் என்று கூறும்படி என்னை துன்புறுத்தினர். தாடியை மலித்து விட்டுதான் இனி வர வேண்டும் என்று மிரட்டினர். என் கூச்சலை கேட்டு கிராமத்தை சேர்ந்த சிலர் என்னை அவர்களிடம் இருந்து மீட்டனர் என்று அவர் கூறியுள்ளார். அந்த கிராமத்தை சேர்ந்த 12 இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ஸ்வீடன் நாட்டின் வடக்கு பகுதியில் வானத்தில் இருந்து பாராசூட் மூலம் குதித்து சாகசம் செய்வதற்காக உமியா நகர விமான நிலையத்திலிருந்து சிலர் இன்று ஒரு சிறிய ரக விமானத்தில் சென்றனர். உள்நாட்டு நேரப்படி பிற்பகல் 1:30 மணி அளவில் புறப்பட்டு சென்ற விமானம் சுமார் அரை மணி நேரத்தில் ஒரு தீவு பகுதியை நெருங்கிய போது திடீரென்று உமியா ஆற்றங்கரையோரம் உள்ள சதுப்பு நிலத்தில் கீழே விழுந்து நொறுங்கியது. ஸ்வீடன் நாட்டின் சில ஊடகங்கள் விமானம் ஆற்றுக்குள் பாய்ந்ததாகவும் செய்தி வெளியிட்டு வரும் நிலையில் அந்த விமானத்தில் இருந்த 9 பேரும் இந்த விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்தனர். 2 வாரத்திற்குள் இந்திய தடகள வீராங்கனை ஹீமா தாஸ் 3 தங்க பதக்கங்களை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார். அனைவரது கவனமும் உலக கோப்பை தொடர் மீது இருக்கும் இந்த தருணத்தில் இந்திய வீராங்கனை ஹீமா தாஸ் நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார். செக் குடியரசு நாட்டின் உள்ள கிளாட்னோவில் நேற்று நடைபெற்ற கிளாட்னோ மெமோரியல் தடகள போட்டியில் இந்திய வீராங்கனை ஹீமா தாஸ் 200 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் பங்கேற்றார். இதில் சிறப்பாக செயல்பட்ட ஹீமா பந்தய இலக்கை 23.43 வினாடிகளில் கடந்து தங்க பதக்கத்தை கைப்பற்றினார். இவர் இதற்கு முன்னதாக போலந்தில் நடைபெற்ற போசான் தடகள போட்டி, குட்னோ தடகள போட்டி ஆகிய இரண்டிலும் தங்கம் வென்றார். இதன் மூலம் இவர் 2 வாரத்திற்குள் 3 தங்க பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளார். நெல்லை மாவட்டம் மானூர் தாலுகா மாவடி பஞ்சாயத்தில் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தின் கீழ் வேலையை வழங்க கோரி 100 மேற்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் மானூர் தாலுகா மாவடி பஞ்சாயத்து பகுதியில் சுமார் 2000 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழும் இப்பகுதி மக்கள் போதிய மழை இல்லாததால் விவசாயமின்றி பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளனர். கடந்த காலங்களில் அப்பகுதி மக்களுக்கு மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தின் கீழ் பணிகள் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்சமயம் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தின் கீழ் வேலை வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய பொதுமக்கள் அதனால் பெரும் சிரமப்பட்டு வருவதாக கூறி 100 மேற்பட்ட அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கோரிக்கை மனுவை அளித்தனர். மேலும் கூறும்போது
விவசாயம் இல்லாமல் மக்களின் வாழ்வாதாரம் பெரும் பாதிப்புக்குள்ளாகி உள்ளதாகவும், ஆகவே 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் வேலை முறையாக வழங்க ஏற்பாடு செய்ய கோரி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்ததாகவும், மனுவின் மீது மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். நெல்லையில் வெளிநாட்டில் உடல் நலம் பாதிக்கப்பட்டு தவித்து வரும் தன் கணவரை மீட்டு தர கோரி 3 குழந்தைகளுடன் மனைவி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் தென்காசி மணக்கரபுரம் தெருவை சேர்ந்தவர் ஆறுமுகம், இவரது மனைவி பேச்சி அம்மாள், இவர்களுக்கு 3 மகன்கள் உள்ளனர். இந்நிலையில் மேலப்பாவூரை சேர்ந்த முகமது அலி என்பவர் சவுதி அரேபியாவில் தோட்ட வேலைக்கு ஆட்கள் தேவை என கூறி 85,000 ரூபாய் பெற்று இவரை வெளிநாட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளார். ஆனால் அவரை அங்கு பாலைவனத்தில் பணி செய்ய வைத்துள்ளனர். மேலும் கடந்த ஓராண்டு கடந்த பின்பும் இவருக்கு ஊதியம் என்பது வழங்கப்படவில்லை. மேலும் தற்சமயம் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இவர் குடும்பத்தினருக்கு தொடர்பு கொண்டு தன்னை மீட்கும்படி தனது மனைவியிடம் கூறியிருக்கிறார். ஆகவே வெளிநாட்டில் ஊதியம் இல்லாமல் உடல்நிலை பாதிப்படைந்த நிலையில் தவிக்கும் தன் கணவரை மீட்டு தர கூறி மனைவி தன் 3 குழந்தைகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் உடனடியாக தன் கணவரை மீட்டு தர வேண்டும் எனவும் மனைவி கண்ணீருடன் பேட்டி அளித்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அகில பாரத பறையர் சாம்ராஜ்யம் சார்பில் 5வது ஆண்டு பறையர் மக்களின் முப்பெரும் விழா தாராவி பகுதியில் வைத்து நடைபெற்றது. அகில பாரத பறையர் சாம்ராஜ்யம் சார்பில் தாராவி கிராஸ் ரோடு கணேஷ் வித்யா மந்திர் பள்ளியில் 5வது ஆண்டு பறையர் மக்களின் முப்பெரும் விழா நேற்று மாலை நடைபெற்றது. பறையர் குல தெய்வம் தாத்தா இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் பறையரின் 160வது பிறந்தநாள் விழா, பறையர் மக்களின் எழுச்சி தின விழா, பறையர் மக்கள் குடும்பத்தினரின் அறிமுக விழா ஆகிய முப்பெரும் விழாவில் மதி பறையர் தலைமை வைக்க மகேஸ்வரி தாஸ் பறையர் வரவேற்புரை ஆற்றினார். சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏக்நாத் கேக்வாட் கலந்து கொண்டார். இதில் அ சுதாகர் பறையர், வே சுந்தர் ராமன் பறையர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியை செல்வி நிவேதா பறையர் தொகுத்து வழங்கினார். நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிறைவாக ரஞ்சித் குமாரி நீலவாணன் பறையர் நன்றியுரை ஆற்றினார். காமராஜரின் பிறந்தநாள் விழா மாட்டுங்கா லேபர் கேம்ப் காந்தி நினைவு பள்ளியில் வைத்து வெகு சிறப்பாக நடைபெற்றது. மாட்டுங்கா லேபர் கேம்ப் பகுதியில் உள்ள காந்தி நினைவு பள்ளியில் பெருந்தலைவர் கு காமராஜரின் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மாநகராட்சி உறுப்பினர்கள் ஹர்ஷலா ஆஷிஷ் மோரே, மாரியம்மாள் முத்துராமலிங்கம், மும்பை பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திவ்யா டோலே, சிவசேனா பிரமுகர் ஆஷிஷ் மோரே ஆகியோர் கலந்து கொண்டனர். பிறந்தநாள் நிகழ்ச்சியில் காமராஜரின் திருவுருவ படத்திற்கு மாலைகள் அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் புதிய கட்டிடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பள்ளி தாளாளர் எஸ் ஜே எஸ் செல்லதுரை, ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மாணவியர் மற்றும் பெற்றோர் திரளாக கலந்து கொண்டனர். தாராவி 90 அடி சாலையில் நாடார் வர்த்தக சங்கம் சார்பில் நடைபெற்ற பெருந்தலைவர் கு காமராஜரின் 117வது பிறந்தநாள் விழா தொழிலதிபர் என் பாக்கியநாதன் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. பெருந்தலைவர் கர்ம வீரர் கு காமராஜரின் 117வது பிறந்தநாள் விழா தாராவி 90 அடி சாலையில் நாடார் வர்த்தக சங்கம் சார்பில் நடைபெற்றது. தொழிலதிபர் என் பாக்கியநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பிறந்தநாள் நிகழ்ச்சியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏக்நாத் கேக்வாட் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் எஸ் பால்துறை நாடார் கென்னடி, எஸ் ஜே எஸ் செல்லத்துறை, மணி, விபி பால்துறை நாடார், ஆரோன், அன்பழகன், என் நடராஜன் நாடார் உள்ளிட்டோர் பங்கு பெற்றனர். பிறந்தநாள் விழாவில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
நிகழ்ச்சி ஏற்பாட்டை நாடார் வர்த்தக சங்க நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். கணேஷ் அவர்களுக்கு வந்தாச்சு பொன்னாடை போட்டி வரவேற்பார்கள். அண்ணாச்சு பொன்னாடை போட்டி வரவேற்பார்கள். நாங்கள் மனதார பாராட்டுகிறோம். அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்று இருக்கின்ற தலைவர்களிலேயே ஏழைகளை பற்றி அதிகம் சிந்தி மகிழ்ச்சி கொள்ளும் அந்த திருவுருவப்படம் அமைஞ்சதனால் ஜி நார்த்வாடிக்கு பெருமை. மும்பை மாநகர் தாராவி காமராஜர் பள்ளியில் உள்ள காமராஜர் திருவுருவ சிலைக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏக்நாத் கேக்வாத் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பெருந்தலைவர் கு காமராஜரின் 117வது பிறந்த நாள் இன்று வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. தாராவி 90 சாலை காமராஜர் நினைவு பள்ளியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏக்நாத் கேக்வாத் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் தொழிலதிபர் என் பாக்கியநாதன், பிளாக் தலைவர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பிறந்த நாளை முன்னிட்டு மாணவ மாணவியர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது. இதில் மாணவ மாணவியர், பெற்றோர், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். காமராஜனின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அவரது திரு உருவ சிலைக்கு அனைத்து சமுதாயத்தினர் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பெருந்தலைவர் கு காமராஜரின் 117வது பிறந்தநாள் விழா இன்று மும்பையின் பல பகுதியில் கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் தாராவி காமராஜர் நினைவு பள்ளி வளாகத்தில் உள்ள அவரது திரு உருவ சிலைக்கு பல்வேறு சமுதாயத்தினர் கட்சியினர் சார்பில் மாலைகள் அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பாஜக கட்சியின் சார்பில் நிர்வாகிகள் பெருந்தலைவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மராத்திய மாநில ரஜினிகாந்த் மக்கள் மன்றத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் பல்வேறு அமைப்பினர் சார்பில் மாலை அணிவித்து பெருந்தலைவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது.
மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கார்கில் வெற்றி ஜோதி பயணத்தை துவக்கி வைத்தார் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங். சந்திராயன் 2 விண்கலத்தின் கவுண்ட் டவுன் தற்காலிக நிறுத்தம். இமாச்சல பிரதேசத்தில் தாபா உணவகம் இடிந்த விபத்தில் பலி எண்ணிக்கை 13 உயர்வு. சென்னையில் பெட்ரோல் பங்கில் கத்தியுடன் ரகளையில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம்.